ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 7 பச்சை மிளகாவை நல்லா அரைச்சிடுங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வரமிளகா போட்டு நல்லா வதக்கிடுங்க. குக்கரில் பச்சை பட்டாணி வெள்ளை பட்டாணி இதெல்லாம் போட்டு நல்லா 5 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் இந்த பச்சை பட்டாணி வெள்ளை பட்டாணியை போட்டுருணும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற மாங்காய் தேங்காய் இதெல்லாம் வந்து கருவேப்பிலை இதெல்லாம் இதில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வைங்க. பச்சை மிளகாய் அரைச்சது கொஞ்சம் போட்டுருணும். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கலக்கிட்டு நல்லா வேக விட்டுருங்க. அதாவது தமிழில் என்ன இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். தமிழில் வந்து ஏகப்பட்ட செய்யுள் இப்போ இதெல்லாம் இருக்குது. அதில் வந்து நாலடியார் ரொம்ப முக்கியம். இங்கே வந்து 4 விதமான பொருள் படுறோம். பச்சை பட்டாணி, வெள்ளை பட்டாணி, அதுக்கப்புறம் மாங்காய் தேங்காய், 4 விதமாக போட்டு அப்படி சுண்டல் செய்கிறோம். அதான் வந்து நாலடியார் சுண்டல் அப்படிம்பாங்க. இது வந்து சென்னையில் அதிகமாக வச்சனால சென்னை பீச் சுண்டல் அப்படின்னு தான் சொல்லிக்குவாங்க. இப்போ நாலடியார்னால் என்ன, அந்த இதில் எண்ணத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அது என்ன, தமிழில் வந்து அகத்தியம் தொல்காப்பியம் அது எப்போ ஏற்றினாங்கன்னே தெரியல, அவ்வளோ பழமையான நூல். அடுத்தது என்னென்னா நிறைய 11 மேல்கணக்கு இருக்குது, 11 கீழ்கணக்குன்னு இருக்குது. இதில் 11 கீழ்கணக்கு அப்படிங்கிறதுல தான் நாலடியார் திருக்குறள்லாம் வருது. 11 கீழ்கணக்குன்னு உள்ள என்னெல்லாம் இருக்குது நாலடியார், இது வந்து சைன முனிவர், அதாவது ஜெயின்ஸ் அப்படிம்பாங்கள்ல, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா உயிர்களை கொல்லாதே அப்படிங்கிறத சொல்லுவவங்க தான் ஜெயினர்கள். அதனால் எல்லோரும் உயிர் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுல அந்த இது வந்து ஃபேமஸ் ஆச்சு. அவங்க தான் வந்து இந்த நாலடியாரை இயக்கினவங்க, இதான் நாலடியார் சுண்டல். 11 கீழ்கணக்கு நூல் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, நாலடியார் நான்மணிக்கடிகை இன்னா நாற்பது இனிய வழி நாற்பது களவழி நாற்பது கார் நாற்பது ஐந்தினை 50 தினைமொழி 50 ஐந்தினை 70 தினைமாலை 150 திருக்குறள் திருக்கடுகம் ஆச்சாரக்கோவை பழமொழி 400 சிறுவஞ்சமூலம் முதுமொழி காஞ்சி 7 கைநிலை. இதுதான் வந்து 11 கீழ்கணக்கு நூல். 11 கீழ்கணக்குனால் என்ன, 18 நூல் இருக்குது, அதெல்லாம் வந்து படிக்கணும். இதுதான் ஏன் தமிழில் என்னையா இருக்குது பெரிய தமிழ் அப்படிம்பாங்க. இவ்வளோ இருக்கியா, இவ்வளோ படிங்கயா, அப்போதான் ஏன் நல்லா உங்களுக்கு தெரியும். இதான் வந்து வெந்ததுக்கப்புறம் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். தேங்காய் மாங்காய்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு, அதனால் பல்லாம் கூசாது, நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். பச்சை பட்டாணி வெள்ளை பட்டாணி இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லது, ரெண்டு இதில் இருந்தும் நல்ல சத்து கிடைக்கும். இதுதான் 11 கீழ்கணக்கில் உள்ள நாலடியார் சாப்பிட்டு நாலடியார் எழுதலாம். நாலடியார் எல்லாம் நாலடியார் பட்டாணி சுண்டல். இப்படியே 11 கீழ்கணக்கு நூலையும் தெரிஞ்சுக்கோங்க.